வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாக்குறீங்களா? குக்கீஸ், தீபாவளி குக்கீஸ். தீபாவளி வந்துருச்சுல. ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இந்த குக்கீஸ்ல அப்படின்னு கேக்குறீங்களா? பட்டர் குக்கீஸ், பட் விதவுட் சுகர். ஸோ மோஸ்ட் ஆஃப் டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு வந்து பிஸ்கட் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா குக்கீஸ்ல வந்து இனிப்பு இருக்கும், சாப்பிட்டா எனக்கு சுகர் வந்துடும் கூட பயந்துகிட்டு இருப்பாங்க. நோ வரிஸ், உங்களுக்காகவே இந்த குக்கீஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. இது என்ன கலக்கணும் பார்த்தீங்களா? நம்மளோட ஆர்சிசி ஸ்டீவியா, இயற்கையான ஒரு இனிப்பான இனிப்பு. ஓகே, இனிப்பு கொடுக்குற ஒரு ஃப்ளேவர், ஜீரோ கேலரி. அண்ட் தென் மாவு, டெக்கோ, என்னோட எஸ்சிஎஸ் பட்டர். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் அது எவ்வளோ அழகாக வரப்போகுதுன்னு. எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் கேட்குறீங்களா? என்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள், வாங்கி ஒரு தான் சாப்பிட்டுப்பாங்க, கண்டிப்பாக மறுபடியும் ரெண்டு பாட்டில்ஸ் என்கிட்ட ஆர்டர் பண்ணுவீங்க. கொஞ்ச நாள் இல்லை, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பாய். இப்போ நம்ம குக்கீஸ் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். பட்டர், பட்டரை நல்லா அடிச்சுக்கோங்க, நல்லா சாஃப்டாக வர வைக்கும். சீனி மட்டும் போட்டுறாதீங்க, சீவியாக தான் போடணும், ஆனால் இப்போ போடக்கூடாது. ஓகேங்களா? பட்டரை இப்போ நீங்கள் நல்லா அடிச்சுக்கோங்க, சாஃப்டாக வர வைக்கும். அது அப்படியே சாயிராக இருக்கும்ல, அது வரைக்கும் நல்லா அடிச்சுக்கணும். ஓகே, பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாகிச்சு பட்டர். ஓகே, இதுமாரி நல்லா சாஃப்டாக வரணும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நம்ம வந்து சோள மாவு போடணும் சொன்ன மறந்துட்டேன். இதில் நீங்கள் சோள மாவு கலக்கணும், தப்பும் கண்டும் அதையும் போடணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் இதில் ஸ்டீவியா கலக்க போகிறீங்க. ஸ்டீவியா வந்து உங்களுக்கு எவ்வளோ போட போகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ சுகர் இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படி தான் சில பேர் எசன்ஸ் வேணா போடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா எசன்ஸ் வேணா ஒரு வாசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போடலாம். பட் இது நார்மலாக பட்டர் குக்கீஸ் தான் சில போட மாட்டாங்க, அந்த பட்டரோட வாசமே அது போதும். இதில் நான் முட்டையே சேர்க்கல, இது ஒரு சைவ பிஸ்கட். ஸோ சைவமாக இருக்கிறவங்க தாராளமாக இது சாப்பிடலாம், ஏன்னா முட்டை கலக்கு. ஓகே, அடுத்தது இதெல்லாம் செஞ்ச பிறகு அந்த ஷேப் அது எப்படி வந்து பார்க்கலாமா? சோ தடா, குக்கீஸ் ரெடி. டேஸ்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸ்டீவியாவோட டேஸ்ட் போட்டோன்னா அந்த பிஸ்கட் உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும், செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க. என்னோடய அடுத்த ரெசிபியோட திருப்பி நான் உங்களை வந்து பார்க்குறேன் சீக்கிரமாக. டோன்ட் ஃபர்கெட், என்னோடய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.